அனைவருக்கும் பிரியமான தேவப்பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, மே மாதம் 30ஆம் தேதி பொதுக்காலத்தின் 8வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு ஆண்டவருடைய தேவ வார்த்தை மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 28-31 உள்ள வேத வசனங்களை பார்க்கிறோம். ராயப்பர் ஆண்டவரிடம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் பின்னால் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பெறுவதற்கு நாம் கொள்கின்ற மகிழ்ச்சியை விட கொடுப்பதற்கு நாம் மகிழ்ச்சி கொள்வதில்லை. பெறுவதில் அடையும் மகிழ்ச்சியை விட கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும், கொடுக்காதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு முரணாக இருக்கிறது. கொடுக்கிறவர்களுக்கு எப்படி மேலும் கொடுக்கப்படும்? அள்ளி அள்ளி கொடுத்தால் குறைந்துவிடுமே என்று நினைப்பதுதான் மனித குணம். ஆக இன்றைய நற்செய்தியின் பின்னணியை பாருங்கள். ஆண்டவர் இன்றைய நற்செய்திக்கு முன்னால் ஒரு பணக்கார இளைஞன் ஆண்டவரிடம் ஓடி வருகிறான். அவன் பெரிய செல்வந்தன், அவன் அரச ஊழியன். அவன் இயேசுவிடம் கேட்கிறான், நான் நிலைவாழ்வை அடைய, நான் மோட்சத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய மதப்பற்றை, மத ஒழுங்குகளை கடைபிடிப்பதை, ஏழைகளுக்கு உதவுவதை, எல்லா நற்குணத்தையும் பார்த்து அவனை அன்பொழுக பார்த்து விட்டு சொல்கிறார், நீ நிறைவாழ்வை பெற வேண்டுமென்றால் உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார். ஆனால் அவன் பெரிய செல்வந்தனாக இருந்ததனால் அந்த செல்வந்தன் தன்னுடைய உலக செல்வத்தை விண்ணக செல்வத்துக்கு இணையானதாக அவன் நினைக்கவில்லை. விண்ணக செல்வம் மேலானது என்பதை அவன் உணராததனால் தன்னுடைய செல்வங்களை விட்டுவிடாமல் அதோடு வாழ்வதற்கு ஆண்டவரை விட்டுவிட்டு அவன் சோகமாக போய்விடுகிறான். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், பணக்காரன் விண்ணரசில் நுழைவது மிகவும் கடினம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது கூட எளிது, ஆனால் பணக்காரர்கள் விண்ணரசு நுழைவது கடினம் என்று சொல்கிறார். இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்னால் தான் ராயப்பர், அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் பின்னால் வந்தோமே. ஆண்டவர் தம் சீடர்கள் ராயப்பர், ஆந்திரையா, யோவான், யாக்கோப் இவர்களை அழைத்தபோது அவர்கள் தங்களுடைய படகுகள், வாழ்வாதாரங்கள், ஏன் தங்களுடைய பெற்றோர்களையும் விட்டுவிட்டு அவர்கள் பின்னால் வந்தார்கள். ராயப்பர் திருமணமானவர், தன் மனைவியை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் வந்தார். ஆக இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் பின்னால் வந்தீர்களே, நிலத்தையோ தாயையோ தந்தையோ சகோதரனையோ சகோதரியையோ உடைமைகளையோ எனக்காக துறந்தவர்கள் அதற்காக 100 மடங்கு பலன் பெறுவார்கள். இந்த 100 மடங்கு பலன் பெறுவார்கள் என்று சொன்னதோடு 2வது பலனாக வேத கலாபனை துன்பத்தையும் அடைவார்கள், இறுதியாக அவர்கள் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று அறிக்கிறார். ஆக இயேசுவை பின்பற்றுவதற்காக நாம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டால் நமக்கு 3 விதமான நன்மைகள். இந்த உலகத்திலேயே அதற்கான 100 மடங்கு பலன் கிடைக்கும். இதற்கு நான் துறவிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு குருவாக, கன்னியராக, துறவியாக வருகின்ற இவர்களுடைய வாழ்க்கை, இவர்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவ ஆலயங்கள், கிறிஸ்தவ இல்லங்கள் இவர்களுக்கு முழுமையான வரவேற்பு, தங்குவதற்கு இடம், உண்பதற்கு உணவு. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களும், எல்லா இல்லங்களும், கிறிஸ்தவ நிறுவனங்களும், ஏன் ஒவ்வொரு கிறிஸ்தவ இல்லம் கூட, ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பம் கூட, குடும்பங்கள் கூட குருக்களையும் கன்னியர்களையும் துறவிகளையும் அன்பொழுக வரவேற்கிறார்கள், வேண்டியதையெல்லாம் செய்கிறார்கள். ஆக குருக்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டாலும், எல்லாவற்றையும் துறக்காமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விட மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரவேற்பு, மரியாதை, அவர்களுக்கு வேண்டிய எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக தனக்காக எல்லாவற்றையும் துறக்கிறவர்களுக்கு 100 மடங்காக பலன் பெறுவார்கள் என்பதை ஒரு குருவாக நானும் பல துறவிகளையும் நான் நேரடியாக பார்த்து, கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்கிறவர்கள், கடவுளுக்காக தங்கள் பிள்ளைகளை குருக்களாக, துறவிகளாக அனுப்பிய அந்த குடும்பங்கள் பல்வேறு நன்மைகளை, பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதை நான் பார்க்கிறேன். 2வது, வேதகலாபனி, துன்பங்கள், பெர்செக்யூஷன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறக்கிறவர்கள், ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரிடம் தங்களையே முழுமையாக சரணாகதியாகிறவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாவார்கள். குருக்கள், துறவிகள் எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் பணி செய்கிற இடத்துல ஏற்க மறுப்பு, அவர்களை பற்றி இல்லாது பொல்லாது பேசுவது, அவர்கள் பெயரை கெடுப்பது, இன்னும் பல்வேறு நேரங்களில் தனிமை, தாங்கள்
அடைகின்ற நோய்வாய்ப்பற்ற நேரங்களிலே அடைகிற துன்பங்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு துன்பம் கட்டாயம் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அவர் மலர் படுக்கையை நமக்கு வாக்களிக்கவில்லை. மாறாக, என்னுடைய பாதை கரடுமுரடான பாதை, முள் நிறைந்த பாதை, கல்வாரி பாதை, அதை நீ சுமந்து கொண்டு வந்துவிட்டால் உனக்கு நித்திய வாழ்வு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு, மோட்சம் உண்டு என்று சொல்கிறார். ஒரு முறை ஒரு அம்மா இந்த செய்தியை கேட்கிறார். பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்து வந்து தன்னுடைய நாட்டை தாக்கப் போகிறான் என்ற செய்தியை. அவள் ஓடி வருகிறார் அரண்மனைக்கு. அந்த அரசனிடம் சொல்கிறார், என்னுடைய 9 வயது மகன்தான் இருக்கிறான், அவனை நான் போருக்கு அனுப்புகிறேன், நம் நாட்டிற்காக அவன் போரிட வேண்டும், நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய ஒரே மகனையும், என்னுடைய வயதான காலத்திலும் கடவுள் கொடுத்த என்னுடைய மகனை நம் நாட்டிற்காக நான் போருக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல அந்த அரசன் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறான். போர் நடக்கிறது, போர் முடிந்து அந்த நாடு வெற்றி பெறுகிறது, ஆனால் போரில் மகன் செத்துப்போகிறான். அந்த செத்துப்போன மகனை தேடிக்கொண்டு தாய் வந்தபோது அவள் கண்ணீரோடு நின்றதை பார்த்த அரசன் கலங்கி போகிறான். தன்னுடைய மகனை இழந்துவிட்டு துயரத்தில் இந்த தாய் நிற்கிறாளே என்று, உங்கள் மகன் இறந்துவிட்ட துயரம் எனக்கு புரிகிறது என்று அரசன் சொன்னபோது அந்த தாய் சொன்னாலாம், அரசரே, என் மகன் இறந்துவிட்டான் என்று நான் அளவில்லை. இன்னொரு முறை நம் நாட்டை எதிரிகள் தாக்க வந்தால், நம் நாட்டை பாதுகாக்க, நாட்டுக்காக தியாகம் செய்ய எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்று வருந்துகிறேன் என்று சொன்னார்களாம். இப்படிப்பட்ட தியாகிகள், கொடுப்பதிலே கை சிவந்தவர்கள், கொடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள், கொடுக்க நினைக்கிறவர்களிடம் பொருட்கள் இருப்பதில்லை, இருப்பவர்கள் கொடுக்க நினைப்பதில்லை. ஆனால் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும், மேலும் உங்களுக்கு அமைக்கு குள்ளிக்கு மடியில் சரிந்து விழும்படி போடுவார்கள் என்று சொல்கிறார். நம்மால் ஆண்டவருக்காக முழுமையாய் 100 மடங்கு பலன்கள் உண்டு என்ற வாக்குறுதியில் நம்பிக்கையுள்ளவர்களாய், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை ஆண்டவருக்காக வாழும்போது வந்தாலும் இறுதியில் நமக்கு மோட்சம் உண்டு, நிலை வாழ்வு உண்டு என்ற அந்த வாக்குறுதியில் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்காக முழுமையாய், யோசுவா சொன்னது போல, நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணிப்போம் என்று அர்ப்பணித்த குருக்கள், துறவிகள், கன்னியர்கள் முழுமையாய் அர்ப்பணித்து அர்ப்பணிப்பதன் ஆனந்தத்தை, அந்த அர்ப்பணித்தவர்களுக்கு ஆண்டவர் வாக்களித்த வாக்குறுதிகளை, கொடைகளை பெற்றுக்கொள்ளவும். கிறிஸ்தவ பிள்ளைகள் கடவுளுக்காய் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு கொடுத்து அதன் வழியாய் இவ்வுலகிலும் அறுவுலகிலும் நிலைவாழ்வை பெறவும். கனவின் புனித சூசையப்பர் நம்மையும் நம் குடும்பங்களையும் கொடுக்கிறவர்களாய், தியாகமுள்ளவர்களாய், ஆண்டவருக்காய் எதையும் செய்ய துணிகிறவர்களாய், ஆண்டவருக்காய் அவருடைய ராஜ்யத்திற்காய் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் பலன் பெறாமல் போகான் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைய நற்செய்தியில் நீங்கள் எனக்காக, இறையாட்சிக்காக நிலத்தையோ, சகோதரன சகோதரனையோ, அம்மா அப்பாவையோ, குடும்பத்தையோ நீங்கள் துறந்தால் அதற்காக 100 மலன் இம்மையிலும் நீங்கள் மறுமையில் நிலைவாழ்வையும் பல்வேறு துன்பங்களையும் அடைவீர்கள் என்கிறார். ஆண்டவருடைய வாக்குறுதி உண்மையானது, அதை நம்புவோம். ஆண்டவர் வாக்குமாறாதவர் என்பதை நம்பி எதையும் நம் பங்கிற்காக, ஆன்மீக காரியங்களுக்காக, நம் பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, நம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, நாம் இல்லாதவர்களுடைய வளர்ச்சிக்காக, இயலாதவர்களுடைய வளர்ச்சிக்காக, இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும் இறைவா, என்னிடம் இல்லையே என்று நான் இயங்காமல் எப்பொழுதும் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கவும், யாரிடமும் கையேந்திரவர்களாக இல்லாமல் கொடுக்கிற நிலையில் எங்களை வைத்து கொள்ளும். கொடுத்து கொடுத்து நாங்கள் உம்முடைய வாக்குறுதிகளான இவ்வுலக ஆசிரையும் மறுவுலக ஆசிரையும் பெற்றுக்கொள்ள கனவின் புனித சூசைய பொருளியாய் எங்களை ஆசிர்வதியும் என்று ஏறெடுத்து ஜெபிப்போம். புனித பதுவை அந்தோணியாரை நினைவுகூரும் செவ்வாய்க்கிழமை என்று, புனித பதுவை அந்தோணியாரை எல்லாவற்றையும் திறந்து இறைவனை உமக்கு சொந்தமாக்கி கொண்டவரே, எம் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பரோடும் ஆரோக்கிய அன்னையோடும் சேர்ந்து உம் அன்பு மக்களை தியாகமுள்ளவர்களாய், இறையாட்சிக்காக முன்வருகிறவர்களாய், ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாய், ஆலயத்தை திறந்து வாழாமல் கடவுளை தேடி எல்லாவித ஆசிரியும் பெற்று வாழ எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.